வளமுடனும் நலமுடனும் இறை அருளுடனும் அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். சிவயோகி குருவடி போற்றி. வணக்கம். ஔவை குரலில் தினமும் ஒவ்வொரு குரலாக பார்த்துட்டு வரோம். அதில் அங்கீதாரணை 6வது அதிகாரமாக இருக்குது. அதில் இன்றைக்கி 4வது குரல் பார்க்க போகிறோம். 4வது குரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்ளங்கி தன்னை ஒருங்க கொழுவூரில் வெள்ளங்கி தானாகும் விரைந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உள்ளங்கி அங்கினா வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், நெருப்புன்னு சொல்லிட்டு. இதில் உள்ளங்கி அப்படின்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்க நெருப்பை ஒருங்க, அதாவது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற நெருப்பை வந்து ஒருங்க அப்படின்னா வந்து இணைத்து, அதாவது ஒருமித்து அப்படின்னு அர்த்தம். ஒருமித்து கொழுவூரில், கொழுவூரில் அப்படின்னா வந்து என்னென்னா, இந்த நெருப்பை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையும் பரவி பறந்து போய்கிட்டே இருக்கும். அதுதான், அதாவது கொழு கொழுன்னு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுந்து விட்டு எரியுது, கொழு கொழுன்னு எரியுது அப்படிங்கிற சொல் வந்து வழக்கத்தில் இருந்தது. இது வந்து கொழுவூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளங்கி தன்னை நம்ம வந்து ஒருமித்து அதை வந்து நம்ம கவனித்தோம் அப்படின்னா வெள்ளங்கி தானாகும் விரைந்து அப்படின்ற. வெள்ளங்கி அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளங்கி அப்படின்னா வந்து வெள்ளையான நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெருப்பு வந்து பொதுவாக எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்து அது மஞ்சள் கலராக இருக்குதும், அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த வெப்பம் வந்து அதிகமாகும்போது அது வந்து சிகப்பாக மாறும். இதை வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் விறகடுப்பில் இருந்து பார்க்கும்போது தெரியும். விறகடுப்பில் வந்து அடுப்பு வந்து நெருப்பு வந்து மஞ்சள் கலராக எரியும். அதுக்கடுத்து ஸ்டவ், மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்தது. அந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிகப்பு கலராக வரும். அதாவது அந்த ஃப்ளேம் வந்து சிகப்பு கலராக மாறும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து இப்போ வந்து சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டரில் உள்ள ஃப்ளேமை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளியே நம்ம பார்க்குற நெருப்பு. இந்த நெருப்பு வந்து நமக்குள்ளக்க இருக்கிற நெருப்பு வந்து தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் உள்ள நெருப்பு. இந்த நெருப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெருப்பை வந்து நமக்குள்ளே உள்ள நெருப்பை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அது வந்து வெள்ளங்கியாக மாறுது அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா அந்த நெருப்பு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை ஃப்ளேம் வந்து வெள்ளை கலர் தான், அந்த வெள்ளை கலர் நெருப்பாக அது மாறுது அப்படின்றாங்க. இதுதான் வந்து, இந்த நெருப்பு தான் வந்து நம்ம முதுகு தண்டிலிருந்து மேலே ஏறி நெருப்பாக வந்து வெள்ளை நெருப்பாக மாறி வெளிச்ச உடம்பாக உருவாகுது. நம்ம ஏற்கனவே வந்து இதை உள்ளுடம்பின் நிலைமையில் வந்து பார்த்துருந்தோம். இந்த நெருப்பு தான் வந்து உள்ளுடம்பு. உள்ளுடம்பை வந்து அந்த வெளிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. இந்த வெளிச்ச உடம்பு வந்து வளர வளர நமக்கு ஆன்மீக வளர்ச்சிகளும் நன்மைகளும் நடக்கும். இதுவரைக்கும் ஞானத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.